கணங்களை பார்த்து கூப்பிட்டு நாகராஜன் உங்களை வந்து பாளையங்கோட்டை போட்டிருக்காங்க. அப்போ பாளையங்கோட்டை வந்து எல்லாருமே வந்து பயப்படுறாங்க. ஐயா பாளையங்கோட்டை போட்டாங்க உங்களை. ஐயோ பாளையங்கோட்டை தான் நான் போகிறேன், அங்கே சிங்கம் புலியாக இருக்குது, அங்கே மனுஷன் தானே இருக்கா, எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க, நான் தானே போக போகிறேன். சரி நான் பாளையங்கோட்டை போனேன். உண்மையை நம்மளுடைய லைஃப்பில் என்ன ஒரு பாடம் கற்றுந்தனாக்கா பிடிக்காதது போகிறேன், அதை நம்ம பிடிச்ச மாதிரி மாற்றிக்கணும். போய் நான் சிலை அலுவலராக போய் சார்ஜ் எடுக்க போகிறேன். அப்போ அந்த சிறைவாசி வர்றாரு என்கிட்ட, ஐயா நீங்கள் என்ன ஆலியான்னு கேட்டார். ஒரு இல்லவாசி வந்து தைரியமாக பேசுகிறாருனாக்கா ஒருத்தருடைய சப்போர்ட்லாம் பண்ண முடியாது. ஏதோ அவங்களுக்கு எதோ அண்டகு நடக்குதுன்றதை நான் புரிஞ்சின வெளியே சொல்லாதனால அந்த இன்மேட் பொறுத்தவரைக்கும் பிஸ்னஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறது மூணு டாக்டிக்ஸ். முதல்ல மெட்டி பார்ப்பாங்க உங்களை என்ன பண்ணுற மாதிரி ஒன்றான்னு, முதல்ல காசு கொடுத்து பார்ப்பாங்க, அதுக்கு நீ அடிமேட்டாக முடிஞ்சு போயிடும். அடித்தாக்கா வந்து யார் அடிக்கிறது அடித்தன்னு கேட்க மாட்டாங்க, எனக்கு என்ன ஆளுன்னு கேட்பாங்க. என்னுடைய பணிக்காலத்தில் நான் வந்து நிறைய நாள் பணி புரிஞ்சது பாளையங்கோட்டை மத்திய சிறை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடம் பணி புரிந்தாங்க. நான் எப்படினாக்கா நான் பாளையங்கோட்டை போனது ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி. பாளையங்கோட்டை நான் புதுக்கோட்டையில் வந்து நான் சிறையலுவலாக பணி புரிந்திருக்கிறேன் ஜெயிலராக. அப்போ வந்து நைட்டு வந்து என்னை பாளையங்கோட்டை போட்டிருக்காங்க, டெப்டேஷன் போடுறாங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்தது. அப்போ பாளையங்கோட்டை வந்து எல்லாருமே வந்து பயப்படுறாங்க. நான் பாளையங்கோட்டை ஆர்டர் வந்தேன்னு என்னை வந்து அங்கே இருக்கிற பணியாகலாம், சார் ஐயா பாளையங்கோட்டையை போட்டாங்க உங்களை, ஐயோ ஏன் அங்கே போட்டாங்க உங்களைன்னு கேட்டாங்க. கணங்களை பார்த்தா கூப்பிட்டு நாகராஜேந்திரன் உங்களை வந்து பாளையங்கோட்டை போட்டிருக்காங்க, உங்களை மாட்டை விட்டுற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னா. அப்போ எனக்கு புரியல என்னடா அது சொன்னேன். அப்போ நான் வந்து அந்த இவங்ககிட்ட சொன்னது எங்கள் ஆளுங்கிட்ட, பாளையங்கோட்டை தான் நான் போகிறேன், அங்கே சிங்கம் புலியாக இருக்குது, அங்கே மனுஷன் தானே இருக்கான், எதுக்கு நீங்கள் போய் போகிறீங்க, நான் தானே போக போகிறேன். சொல்லி நான் பாளையங்கோட்டை போனேன், போய் ஜாயின் பண்ணேன். பாளையங்கோட்டையில் அந்த பிரச்சனை எதனாலனாக்கா உள்ளே வந்து அங்கே சிறைவாசி உள்ள தகராறு நடக்குது, ஜாதி கலவரம் நடந்துகிட்ருக்குது, அடிதடி தகராறாகி ஒரு ஒரு பிஸ்னர் வந்து ஒரு அதிகாரி மேலே பிளேம் பண்ணி இந்த அதிகாரி சப்போர்ட் பண்ணுறார், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஓடி நிற்குது. யாரும் லாக்அப் சொல்லுவாங்க, லாக்அப்னா அடைப்பு, யாரும் போகல, நைட்டு வரைக்கும் போக பிரச்சனை பண்ணியிருங்க, பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. சரி அப்புறமா வந்து அவங்களை கஷ்டப்பட்டு நைட்டு வர ஒரு மணி ரெண்டு மணிக்கு அடைச்சிட்டாங்க. அப்புறமா அடுத்த நாள் ஜட்ஜி வராங்க என்கொயரி வர சொல்ல. அப்போனா பண்ணுறாங்கன்னா ஒரு குரூப்பு போகுது, போய் சார் அந்த மாதிரி வந்து இந்த அதிகாரி ஒருத்தர் இருக்கார், அவர் பேரை சொல்லி அவர் வந்து இந்த ஜாதியை சேர்ந்தவர் சார், அவர் தான் வந்து எல்லோரும் தூண்டி விட்டு தகராறு பண்ண காரணம் சொல்லலாம். சரி அடுத்த குரூப் போய் இவர் இல்லை சார், இவர் வந்து இந்த அதிகாரி தான் சார் மாற்றினாங்கன்னு சொல்லி சொல்கிறார். அந்த மாதிரி போலீஸ் மூணு அதிகாரி மேலே கம்ப்ளைண்ட், மூணு அதிகாரி மாற்றிட்டார், ஜட்ஜி மாற்றிட்டு போயிட்டார். அப்போ என்ன பண்ணுறது, யாரை போகலாம், என்னென்ன போட்டாங்க. நான் போன உடனே அவன் அங்கே வந்து பிடிக்காத இடம், எப்பவுமே நம்மளுடைய லைஃப்பில் என்ன ஒரு பாடம் அங்கே கற்றுந்தனாக்கா பிடிக்காதது போகிறோம், அதை நம்ம பிடிச்ச மாதிரி மாற்றிக்கணும். பழையன போட்டது வந்து எல்லாருமே என்ன அங்கே போட்டாங்கன்னு பயந்தாங்க. நானும் என்ன போட்டாங்களே, சரி போய் பார்ப்போம், சிறையில் வர நம்ம டியூட்டி, நம்ம கடமை, எங்கே போட்டாலும் நம்ம செய்யணும், நம்ம போயிட்டு ஆளை பிடிச்சி கேன்சல் பண்ணணும் அதெல்லாம் நினைக்கூடாது. தைரியமாக போனேன். அதில் வந்து என்னுடைய குடும்பம் மிஸ்ஸஸ் வந்து எம்ப்ளாய்டு தான்டா, கம்பல் எம்ப்ளாயி, பசங்க இருக்காங்க ரெண்டு, இப்போ பம்பளை படிக்கிறேன் தான். நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். அங்கே போன முதல்ல என்ன பண்ணால், என்ன இந்த பிரச்சனை செடி பண்ணணும் இன்னும் போய் தான் போனாங்க. போய் நான் சிலை அலுவலராக போய் சார்ஜ் எடுக்க போகிறேன். அப்போ அந்த டவர்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் பிளேஸ் இருக்காங்க, அங்கே நின்றுக்கிறேன். அப்போ ஒரு சிறைவாசி வர்றார் என்கிட்ட, ஐயா நீங்கள் என்ன ஆலியான்னு கேட்டார். என்ன எனக்கு அப்போ புரியல, என்ன என்ன கேட்குறாரு, என்ன ஆளுன்னு கேட்குறாரு, ஒன்றும் புரியல. பக்கத்தில் இருந்த காவலர் அங்கே இருக்கான், ஐயா அவர் என்ன கேட்குறாருன்னா நீங்கள் எந்த கேஸ்ட்னு கேட்குறாரு. அப்போ நான் இந்தியனுப்பான்னு சொன்னாவிட்டேன். இன்னும் அவர் என்ன இடையே பார்த்தாரு, பார்த்துட்டு என்ன இவர் வித்தியாசமாலாம் இருக்கார் சொல்லிட்டு போ, வித்தியாசமான சொல்லிட்டு போகிறாங்க உள்ள. அப்போனா அந்த சரி நம்ம வந்து முதல்ல போயிட்டு அந்த இடத்துல பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனை சால்வ் பண்ணணும், அதுதான் நம்ம வேலையை. சிறை அதிகாரினாக்கா நம்ம வந்து சிறையை வந்து சிறை அலுவலர் தான் மெயின் கீ போஸ்ட்டு சிறையை பொறுத்த வரைக்கும், அவர் தான் நான் சிறை அலுவலர் தான் போகிறேன் நான். அப்போ போஸ்டில் வந்து பார்த்தேன் நான், சரி என்ன பிரச்சனைன்னு பார்க்கலான்னு அதை நான் கொஞ்சமாக பார்க்க சொல்ல. ஒன்றே ஒன்று எப்படினாக்கா வந்து சிறைத்துறையில் வந்து எந்த அதிகாரி யாராக இருந்தாலும் மூணு பி ஃபாலோ பண்ணோம், மூணு பின்னு சொல்லலாம். ஒன்று ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, சமைச்சது புத்தி இருக்கணும் நம்மளுக்கு, அது எப்படி டேக்கிள் பண்ணுன்றது. செகண்டு பேஷன்ஸு, பொறுமை, ஏன்னா வந்து நம்ம அவசரப்பட்டு அதிகாரி அவசரப்பட்டு எதனால் பண்ணிட்டோமாக்கா அது பெரிய பிரச்சனை ஆகி பெரிய லெவலில் போயிடும். தேர்டு பெர்சவரன்ஸ், பெர்சவரன்ஸ் தான் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு வேலை இறங்கணுமா அவ்வளோ நம்ம பொறுமையாக அதை வந்து தொடர்ந்து செய்யணும், இல்லை வச்சிங்களா அது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், உங்களுக்கு பிரச்சனை பெருசாகிடும். ஆனால் முதல்ல ஸ்டடி பண்ணேன், சரி என்ன பிரச்சனை பார்த்தா அங்கே வந்து குரூப் கிளாஸு இதப்பட்டது, இந்த காலத்தில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, அதுதான் பிரச்சனை. அதில் வந்து சில காவலர்கள் அங்கே ரொம்ப நாள் பணிபுரியாமல் பார்த்தா அவங்களும் இன்வால்வ்,
அவங்க தான் அவங்கிறதுக்கு பேக்ரவுண்ட் என்ன ஒரு ஒரு இல்லவாசி வந்து தைரியமாக பேசுகிறாருனாக்கா ஒருத்தருடைய சப்போர்ட்லாம் பண்ண முடியாது. ஏதோ அவங்களுக்கு எதோ அண்டர் நடக்குதுன்றதை நான் புரிஞ்சு நான் வெளியே சொல்லாது. நான் சரி கொஞ்சமாக ஸ்டடி பண்ணேன். என்னை பொறுத்த நான் வந்து நியாயமாக எல்லாருக்குமே ஒரே மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். தப்பு பண்ணாங்களா ரெண்டு பேரும் இருந்தோன்னா இவங்களுக்கு அதே பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். அதில் வந்து அங்கே சிறைவாசியும் முதல் வந்து பெரிய சிறைவாசி நம்ம ஏற்றுக்கணும். எங்கே போனாலும் அவங்கள குறைய தான் முதல் தீர்த்தேன். நான் உடம்பு சரியில்லை சொல்லுவாங்க, ஐயா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் சொல்லி டாக்டர் கூப்பிட்டு மெடிசன் கொடுக்கறது போடுவேன். சில பேர் சார் எனக்கு வந்து நைட்டு வந்து எனக்கு ப்ரெட்டு வேணும்னு சொல்லுவாங்க. டாக்டர் சொல்ல டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணி ப்ரெட்டு சொல்லி அவங்களுக்கு ஏச்சா நம்ம வந்து முதல்ல அவங்களுக்கு வெல்ஃபேர் பண்ணேன். நான் வெல்ஃபேர் பண்ணி பண்ணி அப்படியே டெவலப் பண்ண சொல்ல அப்போ தான் வந்து பிரசனை வந்து எப்போயுமே வந்து பிரசனை பண்ணாக்கா ஒரு அதிகாரம் வந்து நம்பணும். சரிவா இவர் நல்ல செய்வார் நம்ம நம்பினாக்கா நம்மக்கிட்ட வந்து பிரச்சனை. நானும் எல்லா ஜெயிலும் பார்த்துட்டேன். அவங்களும் ஹியூமன் பீயிங் தான். நம்ம அவங்ககிட்ட எப்படி நடக்கிறன்ற ரியாக்ஷன் உங்களுக்கு வரும். நம்ம அவங்ககிட்ட நம்ம வந்து தப்பு பண்ணி ஒன்று சொல்லிட்டு வேறு செய்கிறது ஏதோ அவங்ககிட்ட எதாவது நம்ம எதிர்பார்த்து செய்கிறதுனாக்கா கண்டிப்பாக நம்மளை வந்து பிகேவ் பண்ணும். அதில் இதில் சொல்ல வர என்ன சொல்ல வரனாக்கா அந்த இன்மேட் பொறுத்தவரைக்கும் பிஸ்னஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறது மூணு டாக்டிக்ஸ். முதல்ல மெட்டி பார்ப்பாங்க உங்களை என்ன பண்ணுற மாதிரி ஒன்றாடுவாங்க. அதே மாதிரி இல்லையா முதல் காசு கொடுத்து பார்ப்பாங்க, அதுக்கு நீ அடிமேட்டாக முடிஞ்சு போச்சு. இல்லை மெட்டி பார்ப்பாங்க, அதில் சரண்டர் ஆகிடுவாங்க. ஐயா நீங்கள் தான் தெய்வ மாதிரியா, உங்களை மாதிரி யாரும் கிடையாது பார்த்துக்குங்க, அந்த மாதிரி சரண்டர் ஆகிடுவாங்க. நம்மளுக்கு மூணு டாக்டிக்ஸ் போனாங்க. அது மூணுக்கு நம்ம கை கொடுக்காம விடுங்க. நம்ம வேலையை பார்த்தோம்னாக்கா சரி இவர் வந்து நல்ல அதிகாரி விட்டு ஒன்றே வேலை நடக்காதுப்பா, நம்ம நல்லது செய்வார், அது மட்டும் கேட்கலான்னு கேட்க வருவாங்க. அதில் ஒரு இன்சிடென்ட் நம்ம அந்த நடக்கும்போது தான் சொல்கிறேன்னாக்கா, அது எப்படினாக்கா அவங்க வந்து அந்த சிறையில் வந்து பிரச்சனை இல்லாமல் போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒருத்தர் வருவாங்க, இந்த மாதிரி வந்து இந்த தகராறு பண்ண வச்சிங்களேன், ஒருத்தர் அடித்தாக்கா வந்து யார் அடிக்கிறது அடித்தனை கேட்க மாட்டாங்க, என்ன ஆள்னு கேட்பாங்க. அவர் வந்து அந்த அந்த குறிப்பிட்ட அந்த இது சொன்னவன் கம்யூனிட்டி சொன்னவொன்னே எல்லாம் ஒன்றா சொன்னாங்க, எங்கள் ஆள் அடிச்சிட்டாங்க கம்யூனிட்டி ஆள் விடக்கூடாது தகராறு பண்ணுவாங்க. உடனே பெரிய பிரச்சனை கல்பிறாங்க, எப்படி அடிக்கலாம் எங்கள் ஆமாம் வேதுக்குள்ள ஜாதி கல்வரம் உண்டா. நான் உடனே போவேன், நின்று பேசுவேன், என்ன பையன் தகராறு யார் அடிச்சு உடனே கொண்டா விசாரிப்பேன். அந்த மாதிரி என்னாச்சுனாக்கா ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதப்பட்டது அரசியல் கைதிங்கள்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க, ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டுன்னு. அங்கே நாங்கள் வந்து வெளியே வந்து குவாரண்டைன் பிளாக் இருக்கோம், அங்கே தான் அவங்களை வைப்போம். அதில் வந்து பலதரப்பட்ட சிறைவாசல் உள்ளே வச்சுருப்பாங்க. அதில் வந்து சாப்பாடு பிரச்சனை, காலையில் சாப்பாடு போயிருக்காங்க, சாப்பாடு சரியில்லைன்றதுனால வந்து சரியில்லைன்னு சொல்கிறத ஒரு பிரசர் வந்து சாப்பாடு தூக்கி கால் காவலர் மேலே அடிச்சிட்டாரு. உடனே காவலர் கோவம் வந்து அவனை அடிச்சிருக்கார் தகராறு. உடனே அதை நான் அதை அதெல்லாம் பண்ணிட்டாங்கனாக்கா உள்ளே இருந்து சிறைவாசி வந்து உள்ளே என்ன போச்சுன்னா ஏதோ உள்ளே போய் நம்ம ஆள் அடிக்கிறாங்க அப்படி யாரோ சொல்லியிருக்காங்க. நம்மால்னாக்கானா அவங்க கம்யூனிட்டி ஃபுல்லாக வந்துட்டாங்க, கேட்டை நின்று தகராறு பண்ணேன், எங்கள் ஆள் அடிச்சாங்க வெளியே பதில் சொல்லுங்க ஆட்சியம் கத்துனாங்க. நான் போனேன், என்னப்பா பிரச்சனை உங்களுக்குன்னு. அங்கே வந்து நாங்கள் வெளியே அடித்த ஆள் ஃபுல்லாக வந்து வெளியூருக்காரனுங்க, அவங்க வந்து இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஆளுங்க. சரி யார் அடித்து யார் அடித்தாங்க, பத்து பேர் அடிப்பட்டு சொன்ன ஆள் கூட்டம் வந்து காமிச்சேன் உங்களுக்கு பத்து பேர்கிட்ட பார்த்தாங்க, யாருமே அவங்க ஆள் கிடையாது. உடனே அவனை வந்து யார் உங்கள் ஆள் காட்டுதில்ல என்ன, உடனே அப்போ வந்து வெளியே போகிறாங்க. போசல ஒரு பிரசனர் வந்து சொல்கிறார், அண்ணா அந்த ஆள் தப்பாக சொல்லிட்டார் நம்மக்கிட்ட பற்றியா, அது என் காதில் ஊந்துது ஆக்சுவலாக. உடனே நான் பார்த்தேன், என்னடா என்ன சொல்கிறார் தப்பாக சொல்கிறாரு, அது எது ஏதோ விஷயம் இருக்குது சொல்லிட்டு. அப்புறமா வந்து நம்ம நல்லா செய்கிறன்றதுனால இன்னொரு பிரசனர் வந்து ஐயா மாதிரி உள்ள ஒரு காவலை தான் வந்து சொன்னார், நம்மளால் அடிக்கிறாங்கடா அங்கே அடிச்சு மண்டே உடைக்கிறாங்க, என்னடா பண்ணுறீங்க சொன்னாரியா, அதுலேருந்து வந்தாங்க. இன்னொன்று அப்போ வந்து இது சம்திங் எதுவும் நடக்குது இல்லையா இங்கே. சரி உடனே வந்து அந்த காவல் யாருன்னு பார்த்துக்கினேன், எந்த காவல் சொன்னாங்க சரி அப்படியே நோட் பண்ணி வச்சுன்னா. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை வருது சிறையில், இப்போ நாங்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, அப்போ அந்த காவலை பேர் யாருன்னு நான் வச்சுக்கினேன். இன்னொரு உண்ணாவிரதம் நடக்குது, அங்கே ரெண்டு குரூப்பு தகராறு பண்ணிட்டுருக்குது, நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் சிறைவாசி அந்த பக்கம் நாங்கள் இந்த பக்கம் பேசிட்டு இருந்தேன், என்ன தகர. அப்போ வந்து அந்த சிறைவாசி வந்து என்ன பார்க்கல அப்படி பார்த்து யாரோ ஒருத்தர் பார்த்து பார்த்து பேசுகிறாரு. ஏன்னா திடீர்னு திரும்பினாக்கா ஒரு காவலர் இப்படின்றாரு, ஏன்னா அதிகாரி சொல்லி ஏற்றுக்காது ஒத்துக்காது ஒத்துக்காதுன்றாரு. டப்புன்னு அந்த இடத்துல நம்ம வந்து அவரை பிடிச்சி எதனா பண்ணமாக்கா விஷயம் பெருசாகிடும். என்ன பண்ண உடனே அந்த காவலரை பார்த்தேன், சரி அவர் பேர் நோட் பண்ணிடுறேன் அவர், ஏன்ப்பா நீ எதுக்குப்பா எனக்கு இருக்கிற, நீ வந்து இங்கேவா கிட்ட வந்து பண்ணு அப்படி சொல்லி அவர் பேர் நான் யார் பார்த்து நோட் பண்ணி வச்சுனேன். அந்த மாதிரி ஒரு மூணு நாலு இன்சிடென்ட் இருந்தது உள்ள. அப்புறமா வந்துனாச்சுன்னா ஒருத்தர் வந்து உள்ளே போ சொல்ல வந்து பிரசனை பேசுகிறாரு, என்ன ஒன்று பிரச்சனை, அதில் வந்து பிரசனை வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க வந்து பயப்படுவாங்கன்னா உடனே நம்ம வந்து சொன்னால் வச்சுக்க ஒரே என்ன போனால் ஒன்றும் அதிகாரி இருந்தே என்னடா அவன் பேரில் பிரச்சனை பண்ணுறான், அவன் சொன்னவனை பற்றினா அவனை போய் அடிப்பாங்க, நம்மளுக்கு அது தேவையில்லை.
உள்ளே என்ன பிரச்சனை நடக்குது, எப்படி சால்வ் பண்ணோம், அதுதான் நம்ம போயிருக்கிற அதிகாரி. நம்ம வந்து சரி அப்படியா சரி உண்மையாக போய் இருக்குன்னா சரி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம், யார் யார் சொல்கிறாங்க அந்த மாதிரி நோட் பண்ணால் அந்த பிரச்சனை வந்து உள்ளே வருவாங்க. வந்து தனியாக பார்த்து ஐயா இந்த மாதிரி இந்த பிளாக்கில் வந்து மீட்டிங் போட்டு பேசுகிறாங்க, தகராறு பண்ணுறாங்க, அதில் வந்து நம்பாலும் ஒருத்தர் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுறாரு, என்னடா சொன்னார், ஏ என்னடா பண்ணுவாங்க அதிகாரிங்க பூட்டுவாங்கடா வேணா பண்ண முடியும், அதுக்காக நீ விடக்கூடாதுடா, நம்ம யார் காமிக்கணும் சொல் சொல்கிறாங்கயா அது எப்படியா என்ன அவனே சொல்கிறானுங்க. சரி அப்படியாப்பா யார் பேருப்பா, சரி அந்த மாதிரி வந்து யார் யார் பிரச்சனைக்கு காரணமாக இருக்காங்க, அதில் சிறைவாசிகளை நான் லிஸ்ட்டு எடுத்தேன். எப்படினாக்கா வந்து சில பேர் தலைவராக இருப்பாங்க, அது வந்து சொல்லலாம் ஐயா நாங்கள் வந்து சும்மா தான் இருக்கிறோம், என்னை மீட்டிங் போட்டு கூப்பிட்றாங்க, மீட்டிங் வேணா நாங்கள் போகலன்னா மிரட்டுறாங்க ஐயா, யாரா இருந்தாலும் சரி அவர் யாரா நோட்டு அந்த மாதிரி லிஸ்ட்டு எடுத்துன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு தடவை ஒரு காலகட்டத்தில் இருந்தனாக்கா வந்து ஒரு பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனை கூட்டு வந்து விசாரணை பண்ண சொல்ல அந்த பிரச்சனை வந்து என்ன பண்ணன்னு வந்து முறைக்கிறார், இன்னொன்னா ஐயா நான் தப்பே பண்ணல, என்னை வந்து வேணுமிட்டே பிடிச்சின்னு வந்து சொல்கிறாங்க, இன்னும் இந்த இவர் வந்து அவர் சப்போர்ட் பண்ணுறாரு அதான் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி வந்து சில குழப்பெல்லாம் வரும். அதை பார்த்து நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணினே இருக்கணும். அப்போ வந்து கண்காணிப்பாளர் வந்து தெரிந்தார் பாலச்சந்திரன், அவர் நல்ல இப்போ நல்ல நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க என் மேலே நம்பிக்கை இருக்குது அவருக்கு, அவர் தான் என்னை போட்டேன் கேட்டிருக்காங்க, என்ன இவரை போகிறேன் இவர் நல்லா பண்ணுவாருங்க இவர் சொன்னால் அந்த மாதிரி பணம் அந்த காலகட்டத்தில் மாதிரி லிஸ்ட்டு எடுத்துருந்தாங்க. கடைசியில் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு சிறையில், என்னாக்கா வந்து ஒரு பிரச்சனை வந்து அடிச்சிட்டாங்க, அடிச்சுட்டு அவர் வந்து கீழே மண்டை உடஞ்சிருக்கு அவர் வெளியே எடுத்துக்கூடாதுன்னு தகராறு பண்ணுறாங்க ஆம்புலன்ஸில், நாங்கள் ஆம்புலன்ஸில் எடுக்க சொல்ல உடனே வந்து பிஸ்னஸை வந்து எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் உடனே விசில் பண்ணி அந்த அந்த சமாளித்து அது உடனே வந்து ஒரே ஒரு ஒரு ரகலை மாதிரி பண்ணி என்ன பண்ணானா அங்கே பில்டிங்லாம் உடச்சி அந்த ஓடை எடுத்து அடிக்கிறது பண்ணுறது, எங்காளுக்கு மண்டை அடிப்பட்டு எனக்கு லேசாக அடிப்பட்டது எங்காளுக்கும் ரெண்டு மூணு அடிப்பட்டுச்சு பிஸ்னஸ்தாங்க அடி. சரி உடனே என்ன பண்ணாங்க வந்து அவங்க வந்து ஆம்புலன்ஸில் எங்கால் ஏற்றி அமுச்சு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் உள்ளே கொடுத்து அப்போ தான் அந்த கலவரத்துலாம் வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு கேட்குறாங்க. அப்போ நான் சொன்னேன் பிரச்சனைக்கு என்ன காரணம் வந்து இந்த அந்த மாதிரி ஆளுங்கன்னு ரிப்போர்ட் போட்டேன், இந்த பிரச்சனை வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் இத்தனை பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து ஜெயில் காம் அமைதியாக ஓடும் இல்லை போனால் கஷ்டம் சொல்லி நாங்கள் சூப்பர் வச்சு அப்போ மிச்சம் ராஜன் ஒருத்தர் சூப்பர் இருந்தார் அவர் மூலம் நாங்கள் வந்து கவர்மெண்ட் இண்டிபெண்டன்ஸ் பண்ண உடனே என்ன பண்ணாங்க சரின்னு ஆர்டர் போட்டாங்க. எப்படின்னாக்கா வந்து 20 பிரச்சனை ஒரு ஒரு இதில் 20 பேர் செலக்ட் பண்ணி 60 பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், இதில் வந்து காவலர்களை வந்து எங்கே அவங்க இருக்காங்க அதில் 10 பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். உடனே ஜெயில் அமைதியாகி போச்சு, யாருமே அத்தது என்ன பண்ணாங்கன்னா வந்து எல்லாருமே வந்து என்னடா அது கரெக்டாக எடுத்தாங்க, ஏன்னா உங்களுக்கு லீடர்ஸ் எடுத்தாங்க லீடர்ஸ் எடுத்தாமிச்சா உங்களுக்கு ஜெயில் அமைதியாக இருக்கா, அந்த லிஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்க சொன்ன அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க சார் அவங்க வந்து இப்படி ரொம்ப தகவல் பயமாக இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு வந்து உள்ள சிறையில் வந்து தகராறு பண்ண சில குரூப் தான் பண்ணோம், அத்தனை பேரும் பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் பீஸ் ஆஃப் மைண்ட் தான் விரும்புவாங்க, அவங்க வந்து யார்கிட்ட சொல்லலாம் எந்த அதிகாரிட்ட நல்ல அதிகாரி சொன்னால் தானே நடக்கும், இல்லை அப்போ யாருனா வந்து அது பெருசாகிட்டாங்கன்னா பிரச்சனையாக பெரிய ப்ராப்ளம் ஆகிடுமே. அதில் வந்து பண்ணோம் 5-5 பேர் ஒரு ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், எல்லாம் கவர்மெண்ட் ஆர்டர் வாங்கி அத்தோடு ஜெயில் கலவரம் எல்லாம் போயிடுச்சு அமைதா. அத்தோடு யாருமே வந்து ஏன்னா மற்ற சிறைக்கு மாற்றிடுவாங்கன்னா ஒரு பயம் இருக்கும் சிறைவாசிகள் வந்து, ஏன்னா நம்ம தப்பு செய்ய மாற்ற போகிறதில்ல தப்பு செஞ்சால் தான் மாற்றோம், தப்பு செஞ்சாங்க அவங்க அதனால் வந்து பெரிய பெரிய பிரச்சனை வருது கலவரம்னால. உடனே என்ன பண்ண அதை வந்து பண்ண உடனே அடுத்த இதில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே அந்த தத்துவம் அந்த இதுவே சால்வ் ஆகிப்போச்சு. அவன் வந்து தெரியும் இன்மேட்டு நம்ம இவனுங்களை எல்லாருக்கும் டவுட்டு எப்படி கரெக்டாக உங்களுக்கு தெரியவங்களாம் பேர்லான்னா நம்மளுக்கு நம்மளுக்கு எப்போ இதெல்லாம் வந்து நாம் சொல்லலை இது எங்களுக்கு வந்தது லிஸ்ட்டு யார் யார் செலக்ட் பண்ணணும்னு இந்த மாதிரி ஆளெல்லாம் மாற்றணும் சொல்லி லிஸ்ட்டு வந்து தான் மாற்றினாங்கப்பா நாங்கள் சொன்னோம். அந்த மாதிரி அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நம்ம சிறையில் வந்து ரொம்ப கஷ்டம் ஒர்க் பண்ணுறதுலாம் அந்த மாதிரி பிரசந்தா மைண்ட் இந்த மூணு அமைதான் வந்து எப்படி இப்படி எடுக்கணும் இவங்களன்றதை நம்ம வந்து பார்த்து நம்ம என்ன நம்ம ஆளுக்கு தப்பு பண்ண அவங்களுக்கும் நம்ம வந்து பனிஷ் பண்ண ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணோம் அவங்களையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதில் வந்து நம்ம இவங்களுக்கும் ஒரு பயம் ஆயிடுச்சு சரி நம்ம தப்பு பண்ணுறது அம்மா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாரு ஏன்பா இது பண்ணாதீங்க, ஏன்னா வந்து நீங்கள் வந்து நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா எல்லோரும் நம்ம வந்து ஒரு டீம் ஒர்க்கு, இதில் வந்து ஒரு சில பேர் தான் எல்லாருமே சொல்ல முடியாது ஒரு சில பேர் நான் பண்ணால் அவனை இன்ட்ரூஸ் பண்ணதில் பிரச்சனை நம்மளுக்கு தான் புரியுது. அப்போ நல்ல பேர் புரிஞ்சிட்டாங்க அப்புறமா அதில் வந்து அந்த 98 பேச்சில் இருந்தால் ட்ரைனிங்ஸில் இருந்தால் நல்ல பசங்க சொல்ல கேட்பானுங்க, ஆனால் வந்து கரெக்டாக கொண்டு போனானுங்க. எப்படின்னாக்கா பிரச்சனை வந்து அவங்க வந்து தவறு செஞ்சால் நம்ம சுட்டி காட்டணும் இல்லை போனால் வச்சு அதே மாதிரி என்ன பண்ணோம்னா அப்பப்போ மாடியில் ஏறிப்பாங்க மேலே கூரையில் ஏறிட்டு இறங்க மாட்டான் கலெக்டர் வரணும் கூப்பிடுனுவாங்க ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பயந்துடுவாங்க ஐயோ இவ்வளோ பேர் என்ன பண்ணுறது எதாக பண்ணுறது உடனே ஆனால் உடனே அவங்கள ஆக்சிடென்ட் இவங்களை ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க. நான் சொன்னேன்
அடிசு பண்ணான்னு சொல்ல கூப்பிட்டாங்க சார். என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை என்ன சார்? இது சின்ன பிரச்சனை தானே, பேசிட்டான் கலெக்டர் பேசிட்டேன், அவருக்கு நிறைய வேலை வர முடியாதுன்ட்டார். நீ இறங்கினா இறங்குங்க, இல்லைப்பா நான் உங்களை எப்படி இறக்கணும் இறக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் உள்ளே, பேசாத நீட்டு ஆட்டேன், ஒன்றும் கிட்ட போகாதீங்கப்பான்னு. அப்புறமா அவர் 10 நிமிஷம் கழிச்சு கேட்குறேன், என்ன சார் எல்லாம் இறங்கிட்டாங்க சார், அவங்க உள்ளே போயிட்டாங்க சார். ஏன்னா அவங்க வந்து நம்மளை மெட்டை எப்படின்னாக்கா இது வந்து எதனா நான் பண்ணி பார்க்கணும் சரியில்ல அந்த மாதிரி வந்து பாலிமட்டை வந்து ஒரு மறக்க முடியாது சரி அந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து அதில் வந்து அப்புறமா அந்த மாதிரி ஆளை போட்ட பிறகு சிறை அமைதியாகி போச்சு. ஏன்னா நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இடத்துல போகிறோம் ஒர்க் பண்ணணும் சொல்ல வந்து நம்ம ஸ்டாஃபையும் பார்க்கணும், அவங்களும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, பிசினஸும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதனால் நம்ம வந்து அப்படி விட்டாச்சு. பெரிய கலவரானாக்கா பெரிய சென்னையில் ஆன மாதிரி ஒரு ஷூட்டிங் வந்து அதை வந்து நம்ம எத்தனை பேர் இழப்பு வர்றாங்களே, இழப்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்மள கொஞ்சம் சமைச்சது புத்தியமாக வேலை செய்யணும், பிரசன்ட் அம்மையெல்லாம் வேலைக்கணும். ஏன்னா அவசரப்பட்டு நம்ம வந்து உடனே ஆக்ஷன் எடுத்துகிட்டோம் வச்சிங்களேன், அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் போய் ஒருத்தராக பார்த்து பார்த்து நம்ம வந்து இது பண்ணால் தான் அந்த கொண்டு போக சொல்ல எல்லாருமே உடனே வந்து நல்லா இது பண்ணாங்க. அப்படி அங்கே நான் 5 வருஷம் தான் நான் பாளையங்கோட்டையில் இருந்து ஜெயிலராகி அப்படி சூப்பராக அங்கே இருந்தேன், 5 இயர்ஸ் அங்கே இருந்தேன். அப்புறமா தான் நான் சென்னைக்கு தான் சரியாக வந்தேன். ஏன்னா இப்போ அந்த இடத்துல வந்து இது எனக்கு வந்து அந்த இடம் ஒரு டிஃபிகல்ட்டான இடம் தான் இருந்தாலும் எனக்கு நான் அந்த விரும்பினேன் அந்த இடம் நம்ம விரும்பிட்டோமா வச்சுங்க நம்ம வந்து நல்லா இப்போ செய்யலாம். எல்லாருமே நம்ம செய்கிறது வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நல்லது பண்ணமா ஒரு நல்ல அதிகாரியாக இருக்கா நம்ம நாக்கா வந்து எல்லாருமே சரி இன்மேட் சரி ஒரு எதுவும் சரி கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு. ஏன்னா அப்போ நான் அந்த காலகட்டத்தில் சொன்னவங்க அந்த ரிப்போர்ட் கட்ட ஏற்றுக்கினாங்க, சொன்னது செயலுக்கு கட்டு தான் இதுமாரி டிரான்ஸ்ஃபர் பண்ணால் ஜெயில் அமைதியாக இருக்குன்னா அதே மாதிரி பண்ணாங்க, அமைதியாகி போச்சு, எந்த பிரச்சனையில காமாகி போச்சு, நல்லபடியாக போச்சு.